ஒரு வண்டிக்கு அதோட ஆயில் தான் அதோட ரத்தம் மாதிரி. ஆயிலை கரெக்டான டைம்ல சேஞ்ச் பண்ணாதான் இன்ஜினோட லைஃப் ரொம்ப நல்லா வரும். நம்மளே நம்ம வீட்லயே நம்ம வண்டியோட ஆயில் எப்படி சேஞ்ச் பண்றதுங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆயிலை சேஞ்ச் பண்றதுக்கு ஆயில் ட்ரெயின் போல்ட் இங்க பாத்தீங்களா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்ல அந்த ஆயில் ட்ரெயின் போல்ட்டை வந்து முதல்ல கட்டணும். நான் கழுத்துறதுக்கு 18mm ரிங் ஸ்பானரை யூஸ் பண்றேன். என்னோட வண்டி பஜாஜ் பிளாட்டினம் அப்படிங்கிறதுனால அந்த ஆயில் ட்ரெயின் போல்ட் வந்து சைடில் இருக்குது. எல்லா வண்டியிலும் சைடில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில வண்டியில் அடியில் இருக்கும். ஸோ உங்களோட வண்டியில் எந்த இடத்துல ஆயில் ட்ரெயின் போல்ட் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு எந்த ஸ்பேனர் செட் ஆகும்னு பார்த்து அந்த ஸ்பேனரை வச்சு கழட்டிக்கலாம். ஆயிலை கழட்டும் போது கீழே இந்த மாதிரி ஒரு மக்கோ ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கோங்க ஆயிலை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக. பொதுவாக நீங்கள் நார்மல் ஸ்பேனர்ஸை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரியான போல்ட்ஸ் நட்ஸை கழட்டுறதுக்கு ரிங் ஸ்பேனர்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இதனால் போல்ட் வந்து சேதாரமாக நம்ம தவிர்க்க முடியும். ஆயில் ட்ரெயின் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஆயில் ஸ்டெய்னர் இருக்குது. அதையும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எல்லா வண்டியிலையும் இந்த ஆயில் ஸ்டெய்னர் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் பஜாஜ் வண்டியில் கண்டிப்பாக அந்த ஆயில் ஸ்டெய்னர் இருக்கும். இந்த ஆயில் ஸ்டெய்னரையும் வெளியில் எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக ஆயில் ஃப்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகட்டும். ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஆயில் ஓரளவுக்கு ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போது வண்டியை இப்போ நான் பண்ணுற மாதிரி லேசாக இப்படி டில் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் ஆயிலும் வெளியில் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் ஃபுல்லாக வெளியில் வருது. இப்படி லேசாக சாய்ச்சி 10 செகண்ட் பிடிச்சிங்கன்னா போதும் ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி அந்த மக்கில் கலெக்ட் ஆகிடும். அவ்வளோதான் நம்ம இன்ஜினுடைய பல ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியாச்சு. ஒவ்வொரு தடவை நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணும்போதும் கண்டிப்பாக ஆயில் ஃபில்டர் மாற்றணும். நான் என்னோடய வண்டியில் ஆயில் ஃபில்டர் சேம்பரோட கேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு நான் 8mm டீ ஸ்பேனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கேப்பை ரிமூவ் பண்ணால் உள்ள பழைய ஆயில் ஃபில்டர் இருக்குது. அந்த ஆயில் ஃபில்டர் நமக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுட்டு அந்த ஆயில் ஃபில்டர் சேம்பரை வந்து நல்ல சுத்தமான ஒரு கிளாத்தை வச்சு துடைச்சிக்கலாம். ஆயில் ஃபில்டர் சேம்பரோட கேப்பை வந்து நம்ம இப்போ துடைச்சிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர் ஓரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் அது மிஸ் ஆச்சுன்னா ஆயில் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எந்த வித டேமேஜும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் டேமேஜ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை புதுசாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போது நம்ம ஆயில் ஃபில்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். ஆயில் ஃபில்டரை ஏற்கனவே நம்ம எடுக்கும்போது எந்த பொசிஷனில் இருந்ததோ அதே பொசிஷனில் ஆயில் ஃபில்டரை உள்ளே வச்சுட்டு கேப்பை வச்சு போல்ட்டு போட்டு டைட் பண்ண வேண்டியதான். கேப்பை சரியான பொசிஷனில் வச்சு நம்ம போல்ட் போட்டு டைட் பண்ண. ஸோ இப்போ ஆயில் ஃபில்டர் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆயில் ஸ்டெய்னரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாஷ் பண்ணணும். ஆயில் ஸ்டெய்னரை வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்ரோலில் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தமான கிளாத்தை வச்சு துடைச்சிங்கனாவே ஆயில் ஸ்டெய்னரில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வெளில போயிடும். ஆயில் ட்ரெயின் போல்ட்டையும் அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ ஆயில் ஸ்டெய்னர் அதோட இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆயில் ட்ரெயின் போல்ட்டை டைட் பண்ண வேண்டியதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிங் ஸ்பேனர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் ஸ்பேனர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆயில் ட்ரெயின் போல்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கலட்ட முடியாமையே கூட போகலாம். இப்போது ஆயில் ஊற்றுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து கலட்டிடலாம். கலட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபனல் வச்சுக்கோங்க, இல்லைனா ஆயில் வந்து கீழே சிந்திடும்.
ஃபனல் வச்சு நம்ம அந்த ஆயிலை உள்ள ஊத்த வேண்டியதுதான். உங்க பைக்கோட manufacturer எந்த கிரேட் ஆயிலை யூஸ் பண்ண சொல்றாங்களோ அதே கிரேட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. மாத்தி யூஸ் பண்ணாதீங்க. மாத்தி யூஸ் பண்ணா இன்ஜினோட லைஃப் வந்து கண்டிப்பா ரிடூஸ் ஆகறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ இப்போ என்னோட வண்டிக்கு வந்து 10W30 கிரேட் ஆயில் வந்து தேவைப்பட்டது. அதை ஊத்தியாச்சு. ஸோ அந்த கேப்பையும் ஒரு தடவை நல்லா துடைச்சிட்டு அந்த கேப்பை நம்ம திரும்ப அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதான் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஒரு 5 to 10 minutes நம்ம இதை வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ அந்த ஆயில் லெவல் வந்து செக் பண்ணிடலாம். இங்கே மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி ரெண்டு லெவல்ஸ் வந்து அந்த இடத்துல ரெண்டு கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மேலே இருந்தால் மேக்ஸிமம், கீழே இருந்தால் மினிமம். நம்ம ஆயில் வந்து மேக்ஸிமம் லெவல்லையும் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கரெக்டாக தான் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பொதுவாக வண்டிக்கு 5000 kilometers என்னோடய வண்டிக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து 2000-3000 kilometers கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவேன். 3000 kilometers ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக நான் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவேன். கரெக்டான டைமில் ஆயில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நம்ம வண்டியோட இன்ஜின் லைஃபை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.